வணக்கம், வெல்கம் பேக் டு குவாரண்டைன் ஃப்ரம் ரியாலிட்டி. ஹாப்பி சாட்டர்டே டு ஆல் ஆஃப் யூ. ஒரு உலக பாப்புலர் காமெடி சாங், ஆனால் அதுக்கு பின்னாடி ஒரு சின்ன கான்ட்ரவர்சின்னு சொன்னோடனே நிறைய பேர் பாட்டை கண்டுபிடிச்சிட்டிங்க. இருந்தாலும் உங்களுக்கு கதை வந்து சுமாராக தான் தெரிஞ்சிருக்கும், ஏன்னா பல விதமான கதைகள் இந்த பாட்டுக்கு பின்னாடி உழவுது. இன்றைக்கி நீங்கள் கேட்க போகிறது முழுமையான இந்த பாட்டுக்கு பின்னாடி இருக்கிற கதை. என்ன பாட்டு தெரியாதவங்களுக்கு சொல்ல வேண்டாமா? குங்குமப்பூவே கொஞ்சப்புறாவே படம் மரகதம், எழுதியது குமா பாலசுப்ரமணியம் ஐயா, இசை அதுதான் இப்போ வர, பாடினது சந்திரபாபு சாரும் ஜமுனா ராணி அம்மாவும். சபாஷ் மீனா திரைப்படம் பந்துலு சாருக்கு வந்து ரொம்ப அவர் சொல்வார், படாத பாடுபட்ட அந்த படத்தை எடுக்கிறது அப்படின்னா அவ்வளவு சோதனைகள் வந்துகிட்டே இருந்துச்சு. அதில் ஒன் ஆஃப் த சோதனை என்னென்னா, அதில் டிஜி லிங்கப்பா சார் ஒரு சந்திரபாபு சாரை பாட வைக்கிறதுக்காக ஒரு டியூன் ரெடி பண்ணும்போது, சந்திரபாபு சாருக்கு பாய்லா சாங்ஸ் மேலே பயங்கர இன்ட்ரெஸ்ட் உண்டுன்னு லிங்கப்பா சாருக்கு தெரியும். அந்த பாய்லா சாயல்லையே அவர் பாடி காமிச்ச டியூன் தான், இது வந்து இந்த பாய்லா ஸ்டைலில் அவர் பாடி காமிச்சார். சந்திரபாபு சாருக்கு டியூன் ரொம்ப பிடிச்சி போச்சு. சரி, ரெக்கார்டிங் பண்ணலான்னு பார்த்தா அங்கே தான் கிறங்க ஆரம்பிச்சுது. இன்றைக்கி ரெக்கார்டிங் வர, ரெண்டு நாள் வரல, அடுத்த நாள் வரனால, அப்புறம் ஒரு நாள் வந்தார், வந்துட்டு பார்த்தா எனக்கு தொண்டை சரியில்லைன்னு போயிட்டார், அடுத்த நாள் வந்தால் ரிதம் எல்லாம் இன்னும் ஆட் பண்ணணும், இன்னும் நிறைய ரிதம் ஆட் பண்ணி இந்த மாதிரி ஏதோ சொல்லி தட்டி கழிச்சிக்கிட்டே இருக்காரு. கடைசியில் பந்துரு சார் அந்த பாட்டே வேணாம்ப்பா அந்த படத்துக்குன்னு சொல்லி அந்த படத்தில் அந்த பாட்டு வரல. கொஞ்ச நாள் கழித்து மரகதம் படத்தில் எஸ் எம் சுப்பையா நாயுடு சாருடைய இசையில் சந்திரபாபு சாருக்கு ஒரு ரோல் இருக்குது, அவருக்கு ஒரு பாட்டுங்கும்போது சந்திரபாபு சார், சார் நான் ஒரு டியூன் சொல்கிறேன் பாய்லா ஸ்டைலில், அந்த பாட்டு இந்த படத்தில் வச்சுக்கலாம், இந்த டியூனை அவர் பாடிக்கட்டினா சூப்பராக இருக்கே, இது நம்ம டெவலப் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு அந்த பேசிக் ஸ்கெலிட்டன் டியூனை வாங்கி டெவலப் பண்ணி அதுக்கு ஃபுல் ஆர்கெஸ்ட்ரேஷன் பண்ணி வந்த பாட்டு தான் இன்றைக்கி நம்ம கேட்குற வடிவத்தில் இருக்கிற குங்குமப்பூவே கொஞ்சம் புறாங்க. குமாப்பா ஐயா வராரு, பாட்டு எழுதுறாரு, எல்லாம் ரெக்கார்ட் ஆச்சு. இப்போ கான்ட்ரவர்சி என்ன, லிங்கப்பா சார் கோச்சிக்கிட்டாரு, எஸ் எம் சுப்பையா நாயுடு சார் வந்து ஏமாற்றிட்டாரு, இந்த மாதிரி ஏகப்பட்ட கதைகள் சுற்றிட்டுருக்கு. இதெல்லாம் எதுவுமே உண்மை கிடையாது. ரொம்ப வருஷங்கள் இந்த விஷயம் யாருமே யார்கிட்டையுமே பேசவே இல்லை. பல வருஷங்கள் கழிச்சு சுபதினம் படத்தில் பாலமுரளி சார் ஒரு பாட்டு பாடும் பொழுது அந்த பாட்டு கே வி மகாதேவன் சார் இது லிங்கப்பா சார் டியூன்னு சொல்கிறார். அதை பற்றி லிங்கப்பா சார் பேசும் பொழுது, இது மட்டும் இல்லை, குங்குமப்பூவே கொஞ்சம் புறாவே கூட என்னோடய டியூன் தான், அது சுப்பையானம் பேரில் வந்தது அப்படின்னு ஒரு வரி சொல்கிறார். இப்போ தான் எஸ் எம் சுப்பையா நாயுடு சாருக்கே வந்து இந்த டியூன் அவருதுங்கிற விஷயமே தெரியும். வந்த உடனேவே எஸ் எம் சுப்பையா நாயுடு சார் லிங்கப்பா சாரை காண்டாக்ட் பண்ணி, அண்ணே எனக்கு தெரியாது, தெரிஞ்சிருந்தால் நிச்சயமாக நான் எல்பிலேயோ ரெக்கார்ட்லேயோ உங்களை கிரெடிட் பண்ணியிருப்பேன், என்னை மன்னிச்சிருங்க, அதனால் என்ன ஆர்கெஸ்ட்ரேஷன் நீங்கள் தானே பண்ணீங்க, உங்கள் பாட்டாகவே இருக்கட்டும்னு சொல்லி ஆரத்தழுவி இருவரும் இருந்தார்கள். இதுதான் உண்மை. சண்டையும் கிடையாது, சச்சரவும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஏன்னா அவங்கெல்லாம் பெரிய மனிதர்கள், மாபெரும் மனிதர்கள், இப்படித்தான் அவங்களுக்குள்ள விஷயத்தை சால்வ் பண்ணிப்பாங்க. சந்திரபாபு சார் ரெக்கார்ட் பண்ணுறதுங்கிற சாதாரண விஷயமா ரெக்கார்டிங் தியேட்டருக்குள்ளே 6 மைக்காவது வைக்கணுமா? ஏன்னா எப்போ வந்து இவர் எங்கே துள்ளி குதிச்சு எந்த மைக்குக்கு போய் பாடுவார்னு தெரியாது. அந்த மாதிரி ஒரு உற்சாகம் மேக்ஸ் அவர் சிங்கர். ஜமுனா ராணி அம்மாவை கேட்டால் இந்த ரெக்கார்டிங் பற்றி அவங்க குட்டி குட்டி சுவாரஸ்யங்கள் சொல்லுவாங்க, அதுக்கெல்லாம் இப்போ நேரமும் இல்லை, அது சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. பட் இந்த பாட்டை இவங்க ரெண்டு பேர் தவிர வேறு யார் பாடினாலும் இப்படி இருந்திருக்குமான்னு தெரியாது. அந்த மாதிரி இன்றைக்கி வரைக்கும் முத்திரை பதித்த ஒரு அற்புதமான பாடலாக குங்குமப்பூவே கொஞ்சம் புறாவே வருது. இந்த பாட்டுக்கு கிரெடிட் அப்படின்னு நம்ம சொல்லும்போது இன்றைக்கி ரெண்டு பேர் பேரையும் சேர்த்து சொல்லுவோம். டிஜி லிங்கப்பா சார் கம்போஸ் பண்ண டியூனை எஸ் எம் சுப்பையா நாயுடு சார் ஆர்கெஸ்ட்ரேட் பண்ணி, குமாப்பா ஐயா எழுதி, சந்திரபாபு சாரும் ஜமுனா ராணி அம்மாவும் பாடிய அந்த பாட்டு தான் இன்றைக்கி நம்ம கேட்க போகிறோம். இந்த உற்சாகத்தை நமக்கு கொடுக்க போகிறது பரணி கிருஷ்ணன் அண்ட் தீப்ஷிகா. இவங்களுக்கு கியூஎஃப்ஆருடைய மோட்டோ என்னன்னு தெரியும், மிமிக்ரி கிடையாது, ஆனால் ஜீவன் அப்படியே இருக்கும். அந்த கான்செப்டை மனசில் வச்சுட்டு ரெண்டு பேரும் ப்ரெசன்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஓஹோ ஆஹான்னு என்ஜாய் பண்ண போகிறீங்க. இந்த பாட்டுடைய உயிரான அந்த மேண்டலின்ஸ் அண்ட் கிட்டாஸும் நம்ம சுந்தரேசன் சார் வாசிக்கும் போது வேறு என்ன வேணும் நமக்கு? அழகான ஃப்ளூட்டுங்க, அப்படி குறுக்கு நடுக்கும் ஓடும் அந்த ஃப்ளூட்டை நம்ம வெங்கட் நாராயணன் வாசிக்கிறார். அதுக்கடுத்தது இந்த பாட்டில் அக்கார்டியன்ஸ் தான், அவ்வளோ அழகு அது. அதை விக்னேஸ்வர் வாசிச்சிருக்காரு பாருங்க, ரொம்ப ரொம்ப பிரமாதமாக வாசிச்சிருக்காரு. அதுக்கடுத்தது நம்ம வெங்கட் பூந்து புறப்பட்டு தாளத்தில் நம்மளை ஆட வைப்பார். ஷாம் பெஞ்சமின் நிக்கலை தரையில், அவ்வளோ ஃபேவரட் சாங் அவருக்கு. அப்படி ஒரு ஆத்மார்த்தமான ப்ரோக்ராமிங், ஒன்றுமே குறையில்லாமல் அந்த அந்த பாட்டு அப்படி உங்களுக்காக கொடுத்துருக்காரு. அவர் கொடுத்த அந்த ஃப்ளேவர் அப்படியே கண்ணில் காட்சியாக விரி வச்சிருக்காரு சிவா. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.
பூவே கொஞ்சம் பூராவே குங்கும பூவே கொஞ்சம் பூராவே தங்கமே உன்னை கண்டதும் இன்பம் பொங்குது தன்னாலே ஓகிரி ராஜா போதுமே தஜா ஓகிரி ராஜா போதுமே தஜா உம்பளக்கிட்டே ஜம்பம் அவங்கு வம்புகள் பண்ணாதே கொஞ்சம் கூறாவே ஜம்பரு பட்டும் தாவணி கட்டும் சலசல கையிலே ஜம்பரு பட்டும் தாவணி கட்டும் சலசல கையிலே என் மனம் கெட்டு ஏக்கமும் பட்டு என்னமோ பண்ணுதடி என் மனம் கெட்டு ஏக்கமும் பட்டு என்னமோ பண்ணுதடி குங்கும 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 பூவே கொஞ்சம் 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 கூறாவே சித்திரப்பட்டு சேலைய கண்டு உனக்கு பிரியமா சித்திரப்பட்டு சேலைய கண்டு உனக்கு பிரியமா நீ பித்து பிடிச்சு பேசுறதெல்லாம் எனக்கு புரியுமா பித்து பிடிச்சு பேசுறதெல்லாம் எனக்கு புரியுமா போக்கிரி 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 ரஜா போதுமே 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 தஜா செண்பகம் மட்டும் சந்தன பொட்டும் சம்மதப்பட்டுக்கணும் செண்பகம் மட்டும் சந்தன பொட்டும் சம்மதப்பட்டுக்கணும் தாளமும் தட்டி மேளமும் கொட்டி தாலிய கட்டிக்கணும் தாளமும் தட்டி மேளமும் கொட்டி தாலிய கட்டிக்கணும் குங்கும பூவே கொஞ்சம் பூராவே தங்கமே உன்னை கண்டதும் இன்பம் பொங்குது தன்னாலே ஒரு மாதிரி மெலன்கலிக் மெலாடிக் சாங்ஸ் மட்டும்தான் வந்து எவர் கிரீன் கிடையாது. இந்த மாதிரி சாங்ஸ் கூட எவர் கிரீன் தான். எத்தனை ட்ரை பண்ணியிருக்காங்க, ரீமிக்ஸ் பண்ணியிருக்காங்க, ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க, ரீடூ பண்ணியிருக்காங்க, எதுவும் இந்த ஒரிஜினல் கிட்ட கூட வர முடியாது. அந்த மாதிரி ஒரு மாஸ்டர் பீஸ் கிரியேஷன் குங்குமப்பூவே கொஞ்சப்புறாவே. அப்புறம் லண்டனில் வாழும் QFR ரசிகர்களே, இசை ரசிகர்களே, உங்களுக்கு ஒரு நற்செய்தி. QFR நிகழ்ச்சி நாத வினோதம் அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சியோட ஏப்ரல் 29ஆம் தேதி லண்டனில் டார்க்கிங் ஹால்ஸில் பர்ஃபார்ம் பண்ண போகிறோம். சூப்பரில் சூப்பர் எக்ஸைட்டடாக இருக்கோம் நாங்கள். ஆல்மோஸ்ட் எங்களோட கோர் ஃபேமிலி அத்தனை பேரும் நாங்கள் அங்கே லண்டனில் இருக்க போகிறோம், உங்களுக்காக பர்ஃபார்ம் பண்ண போகிறோம். ஏப்ரல் 29ஆம் தேதி UK லண்டனில் ஹார்ட்லி காலேஜ் பாஸ் பீப்புள்ஸ் அசோசியேஷனுக்காக நாத வினோதம் நிகழ்ச்சியில் நாங்கள் எல்லாரும் உங்களை சந்திக்க போகிறோம். ஓகே, அடுத்த வாரம் தமிழ் புத்தாண்டு, அதுக்கு ஒரு சிறப்பான பாடல். அப்புறம் நம்ம பக்கத்து விஷு அவங்களும் கொண்டாடுவாங்கள்ல, அதனால் பக்கத்து ஸ்டேட்டுக்கு அவங்களுக்காகவும் ஒரு பாட்டு. மூணாவது நாளும் ஒரு பாட்டு போடலாமே, என்ன தெரியுமா? நான் ரொம்ப நாள் மறுபடி ப்ராமிஸ் பண்ணனே, ஃபுல் ஆர்கெஸ்ட்ரேஷன் பண்ணாமல் இருக்கிற சில பாடல்கள் நான் மறுபடி ஃபுல் ஆர்கெஸ்ட்ரேஷன் பண்ணி உள்ளே கொண்டு வர போகிறேன்னு. அந்த மாதிரி ஒரு பாட்டு ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு வரப்போகுது. முதல்ல ஒரு பாட்டை ரிலீஸ் பண்ண போகிறோம், காத்துட்ருங்க. சூப்பர் எக்ஸைட்டிங்காக இருக்க போகுது அடுத்த வீக்கெண்ட். அடுத்த வெள்ளிக்கிழமை உங்களை சந்திக்கும் வரை வணக்கம்.